பங்களாதேஷ் நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டாக்கா சென்றடைந்தார். அஷ்ரத் ஷஜலால் விமான நிலையத்தில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் குடியரசுத் தலைவர் அப்துல் ஹமீத் நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை வரவேற்றார். பின்னர் 21 குண்டுகள் முழங்க ராணுவம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 1971 ஆண்டு நடைபெற்ற போரில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பங்களாதேஷ் வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தன்மூண்டியில் பங்களாதேஷின் தேச தந்தை என அழைக்கப்படுபவரான வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடத்திற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார். இதன் பின்னர் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏ கே அப்துல் ரஹ்மான் ஆகியோருடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாட உள்ளாா்.